ஸ்ரீமான் வெங்கடநவிதா கேசரி வேதான்ச்சாரியவரியோ மென்னித் திருராமாஜ பாத்திரம் ஜானவராஷம் ஸ்ரீமத்ய வந்தே வேதாந்தேசி லட்சீநரம் நாத யா அஸ்மாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் யோனித்மச்சு பதாம்புஜயுக்மரும வியாமஸ்தராமேன அஸ்மரோர் பகவத்திராமாஜவு பிரபிமிஸ் நமவுக்மதீமே யுத்தி கண்டே யாதிமங்கலசூத்தமீஸ் ஸ்ரீகூரத் தாழ்வனுடைய அதிமஷ்மதிமாஷ்டமம் எம்பெருமான் விபவ அவங்கல் செய்யும்பொழுதே அவன் நம்மை போல ஒரு பரவஸ்துவான அவன் ஒரு அபர வஸ்துவாக அவரனாக பரா அவர அப்படின்னு சொல்லுவார் அவரனாக நம் போல காட்சி அளித்தாலும் மனுஷியனாக காட்சி அளித்தாலும் மிருகமாக காட்சி அளித்தாலும் அவனுடைய பரத்துவம் இழையோடு அவனுடைய பரத்துவமும் அவனோடு இருக்கும் இந்த நிலையை கிருஷ்ணாவதாரத்தில் அடிக்கடி காணலாம் என மனிதன்தான் என்று மக்கள் நம்பிட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து சங்கல்பம் பண்ணிண்டு தன்னுடைய பரத்துவத்தினை மரத் மறைத்து போந்தாலும் சில பல நிகழ்ச்சிகளில் அவனுடைய பரத்துவம் மறைக்க முடியாது வெளியே வந்துவிடுகிறது அதுதான் சுவாமி இங்கே அவதாரங்களில் கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவம் என்று அனுபவிக்கிறார் இன்னைக்கு நாற்பதாவதும் நாற்பத்தொன்னாவது ஸ்லோகமும் முடிஞ்ச அளவு அனுபவிக்கலாம் நாற்பதாவது ஸ்லோகமும் நாற்பத்தொன்னாவது ஸ்லோகமும் கூட அவன் அந்த வெண்ணையை திருடி கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அதை பற்றி தான் அனுபவிக்கிறார் அவ்வளவு ஆச்சரியமாக அதில் ஆழங்கால் பட்டு ஆழ்வார்கள் போலேயே சேவிக்கிறார் சுவாமி துவாம் அந்ந கோப கிருகம கவ்ய முஷம் யசோதா குர்விம் அவமானம் அமிருஷ்யமானா பிரேம்நாத தாம பரிணாம ஜந்த தாதிக் தேதம் ஆர் ஜனா சகந்தே அதாவது இந்த இடத்துல இப்படி உன் வீட்டிலேயே பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் இருக்கு நிறைய இருந்தாலும் நீ வேறு வீடுகளுக்கு போய் வெண்ணெயை திருடி பிடிபட்டு பரிகாசத்துக்குள்ளானது அதை பார்த்து உன்னுடைய தாயான யசோதை நீ களவாடினதால் உனக்கு அவமானம் ஏற்பட்டதாக கொண்டு நீ ஏதோ பெருசாக அவமானப்பட்டு விட்டதாக நினச்சி மனசினால் அதை பொறுக்க முடியாத அந்த தாய் அதுவும் ஊர்லேயே சீஃப் ஊர்லேயே பெரிய தலைவர் அவரோட மனைவியா இருக்கிற யசோதை தன்னுடைய குழந்தை இப்படி திருடி மாட்டின்ட்டானே அப்படின்ற அதை மனசால் அதை பொறுக்க முடியாதவளாய் ஊரிலேயே கௌரவமாக வாழ்ந்து வரும் தனக்கு இப்படி ஒரு அகௌரவம் வந்துவிட்டதே நீ அயலகத்து பால் தயிர் வெண்ணெயை திருடியதற்காக இப்படி அவள் உன்மேல் கோபித்து இனிமேலும் நீ அவமானப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு உன்னை சிறு தாம்பால் கட்டி போட்டாள் அதை மகான்கள் தான் அறிவர் அவள் உன்னை கட்டியது தாம்பு கயிற்றினால் அல்ல தன் மனசினால் உன் பால் இருக்கிற அதீதமான வாத்சல்யத்தினால் அதை கட்டி போட்டான் இல்லைன்னா நீ கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் இல்லைன்னா உன்னை எப்படி கட்ட முடியும் ஆனாலும் அந்த அதீதமான வாத்சல்யத்தினால் தாய் அன்பினால் தாய் ரொம்ப கஷ்டப்படுறாளே அப்படின்னு நீ அவகிட்ட கட்டுன்ன பண்ணியவன் அப்படி இருந்தாலும் ஆழ்வார்கள் போன்றவர்கள் உன் மீது கொண்ட பக்தியில் ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்களைப் போல மகர்ஷிகள் கூட அவ்வளோ அனுபவிக்க முடியாது அப்படி ஆழங்கால் பட்டவர்கள் இப்படி நீ வாசல்யத்தால் கூட கட்டுண்ண பண்ணதை கட்டுண்ண பண்ணி ஏற்பட்டதை கட்டுண்டதை பொறுக்க முடியாது அவர்களால் நீ கட்டுண்டாய் என்று கேட்டவுடனே மனசில் ஒரு குழப்பம் ஒரு கிளேஷம் ஒரு துக்கம் அப்படி அனுபவிக்கிறவர்கள் அவர்கள் அது கயிற்றினாலோ உன்பால் கொண்ட பாசத்தாலோ எதனாலும் நீ கட்டுண்டு கிடப்பது அவர்களை பெரும்பாடுபடுத்தும் உன் பக்தியில் அவர்கள் கட்டுண்டு கிடக்க வேண்டும் என்று எண்ணுவர் உன்னுடைய பக்தியில் அவர்கள் கட்டுண்டு கிடக்கணும் ஆனால் நீ கட்டுன்னு இருக்கக்கூடாது உன்னோடு சேர்க்கை வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இதெல்லாம் வேணும் ஆனால் நீ கட்டுண்டு கிடப்பது அவர்களுக்கு பொறாது உன்னை கைத்தால கூட கட்டக்கூடாது அப்படின்னு அவர்களுக்கு அவ்வளவு அவர் ஆதங்கம் உன்னை கட்டிட்டாலே உன்னை இவனை கட்டிட்டாலே அப்படின்னு வெண்ணையை திருடியதற்காக உன்னை தாம்பு கயிற்றால் அல்ல தாம்பு கயிறு என்று உருவம் எடுத்த ஒரு பேர் அன்பினால் அந்த யசோதை கட்டினார் இந்த உன் நிகழ்ச்சியை சான்றோர் ஆழ்வார்கள் பொறுக்க முடியாது இதை சுவாமி சுவாமி ஸ்ரீவத் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார் நாதா தலைவனான கண்ணனே தொதியம் தேவரீரால் ஏற்பட்ட அவமானம் தயிர் வெண்ணெய் களவு இதை திருடியதால் உண்டான அவமானம் இலக்காரம் கேலி கிண்டல் அமருஷியமானால் பொறுக்காதவளாக பொறுக்க முடியாமல் குர்வி தன்மானத்தால் சிறந்தவளான யசோதா தாயாகிய யசோதை நங்கை அந்நிய கோப மற்றைய ஆயர்களின் வீட்டிலுள்ள கவ்யமுஷம் பால் தயிர் வெண்ணெய் முதலானவற்றை கவர்ந்து அமுது செய்த துவாம் தேவரீரை தாம பரிணாம ஜுஷா பிரேம்னா அத பபந்த தாம்பால் தாம்பாக மாற்றம் உண்டான அந்த அன்பால் தாம்பாக மாறின அவளுடைய வாத்சல்யத்தால் மங்களத்திற்காக கட்டினாள் மங்களம் ஏற்படுவதற்காக கட்டினாள் இனிமையாவது உனக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு கட்டினாள் தாதிக் இத்தகைய தே சரித்தம் இந்த சரித்திரம் தேவதையருடைய வெண்ணை களவுண்ட இந்த திருவிளையாடு ஆரிய ஜனாக ஆழ்வாரைப் போன்ற சான்றோர்கள் பாகவதோத்தமர்கள் நசஹந்தே பொறுப்பதில்லை பொறுக்க முடியாதவர்களால் அயலகங்களில் தயிர் பால் வெண்ணெய் மோர் முதலானவற்றை களவு கொண்ட தேவரீரை இந்த அவமானம் தாங்காமல் மானத்தில் சிறந்த யசோதை பிராட்டி சிறு கையிற்றால் கட்டினால் அந்த கயிறு அவளது அன்பே உருவெடுத்து வாத்சல்யமே உருவெடுத்து வந்ததானபடியால் எம்பெருமானுக்கு எந்தவித தீங்கையும் அவள் செய்யவில்லை ஆனாலும் இந்த சரித்திரை அனுப சரித்திரத்தை அனுபவித்த ஆழ்வார்கள் நெஞ்சம் நெகிழ்ந்து துக்கம் தொண்டை அடைச்சு நெஞ்சம் படைத்தவர்கள் அவர்கள் மூர்ச்சித்து விழும் அளவுக்கு தாங்காமல் போனார்கள் என்ற கருத்து பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் பெரும் அறலடிகள் நம் அரும் பெறலடிகள் மற்றொரு கடை வெண்ணை களவினில் உரையுடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே யசோதை பிராட்டி உடலுடன் உரலுடன் கட்டிய பொழுது அந்த கட்டிலின்று அவிழ்த்து கொள்ளாது அவளுக்கு வசப்பட்டிருந்த எளிமையை பாடும் திருவாய்மொழி பாசுரம் ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில் பிரசித்தமானது இந்த பாட்டை பாடியவாறே எம்பெருமான் இப்படி திகழும் இந்த காட்சியை நினைத்தவாறு மூர்ச்சையடைந்த ஆறு மாசம் மேலே எதுவும் அருளி செய்யாத ஆழ்வார் மோகித்திருந்தாராம் பின்னரே ஒருவாறு தேறி எளிவரும் என்று தொடங்கிடும் அடுத்த பாசுரத்திலிருந்து திருவாய்மொழியை தொடர்ந்தார் என்று பெரியோர் அருளுவர் எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே எத்திரம் எத்திரம் அப்படின்னு அப்படியே விழுந்துட்டாராம் அது இல்லாமல் இங்கு ஆட்சியர் சேரி அலை தயிர் பாலுண்டு பேர்த்தவர் கண்டு பிடிக்க பிடியுண்டு வெய்த்தடம் தோழினார் வெண்ணெய் கொள் மாட்டாது அங்கு அப்புண்டிருந்தானால் இன்று முற்றும் அடியுண்டிருந்தானாம் இன்று முற்றும் அதில் மாட்டிண்டு அடியுண்டிருந்தானாம் அடிபட்டிருந்தானாம் என்று பெரியார் திரு பெரியாழ்வார் திருமொழியிலும் இன்னொரு பெரியாழ்வார் திருமொழியில் பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையால் என் மகளிருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன் சாலை கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் ஆலை கரும்பின் மொழி யசோதை நங்காய் உன் மகனை கூவாய் கூப்பிடுவோம் பிள்ளைய அது நான் அப் சத்த வெளியில் போன உடனே உள்ள வந்து சாலை கிராம நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் அந்த பாலை சாய்ச்சி பருகிட்டு போயிட்டான் அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்க இல்லேன் அவ மீதி பேரெல்லாம் பேசுவதை என்னால் தரிக்க முடியலடா கண்ணா அப்படின்னு யசோதையா அழறா மேலையகத்து நங்காய் வந்து காண்மீன்கள் வெண்ணையே அன்று இருந்த பாலும் பதின் குடம் கண்டிலேன் பரகாலன் பெரியாள் பெரிய திருமொழியில் அதாவது வெண்ணெய் மாத்திரம் அல்ல குடமே காணோம் அப்படிங்கிறார் ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன் அப்படின்னோ நேசமில்லாதார் ரகத்திலிருந்து நீ விளையாடாதே என்ற பாசுரங்களை எல்லாம் ஒற்றி அதை அடியொற்றி குர்வி யசோதா அபமானம் அமர்ஷியமானா என்கிறார் தன்மானத்தால் சிறந்தவளுமான யசோதா தாயாகிய யசோதை அமர்ஷியமானா அதாவது பொறுக்காதவள் அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் யசோதை கட்டியதாய் பெரியாழ்வார் தெரிவித்ததை கொண்டு பிரேம்னா தாம பரிணாம ஜுஷா பந்த என்கிறார் பெரியாழ்வார் அங்கே அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும்னு சொன்னத இங்கே பிரேம்னா அன்பால் தாம ஜுஷா தாம்பால் அன்பு அன்பு வந்து தாம்பு கயிறாக மாற்றம மாற்றமான மங்களத்திற்காக கட்டினாள் என்கிறார் சுவாமி யாதவா சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார் முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்துல உலூகலே குத்திர ஜிதாத்த புண்ணியே பந்தும் சதாம் பந்து மியேஷ மாதா அதாவது அந்த உரல் செய்த பாக்கியம்தான் என்ன இப்படி அந்த கண்ணனோட உடல்ல அப்படியே ஈஷிண்டு கட்டிண்டு கண்ணனோட நெருக்கமா அந்த உரல் அவனோடையே இருந்ததுன்னு அது சேர்ந்த பாக்கியம் தான் என்னன்னு சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறது ஆரிய ஜனாக உயர்ந்தவர்கள் தாதிருத்தே சரித்தம் களவு முதலான உமது இந்த சரித்திரத்தை நசகந்தே தாங்குவதில்லை அவர்களால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனை தாங்குவதில்லை அவர்களால் சில மகன் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு வள்ளுவர் சொன்னது தாய்மார்களுக்கு வந்து தன் பிள்ளை தன் குழந்த தன் பெண் இவர்கள் சான்ட்ரோன் இவன் பெரிய ஸ்காலர் அப்படி எல்லாருக்கையும் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கா அப்படின்னா எவ்வளவு பெருமையாக இருக்கும் அதை விட்டுட்டு வெண்ணயை திருண்ணா பாலை திருண்ணா தயிரை திருன்னா இந்த தூயம் பண்ணா விஷமம் பண்ணா அப்படின்னா அவர்களுக்கு ஒரு ஆசை இராது அவ்வளவுக்கு அவ்வளவு அவமானமாக இருக்கும் உரலில் ஆப்புண்ட கண்ணனை எண்ணி சர்வ சக்தனான எம்பிரானை பார்த்து எதி சக்னோஷி கச்ச தொமதி யசோதை சொல்றா கட்டிட்டு இப்ப பாரு இப்ப எங்க போவே பாரு அப்படின்னு அவனால ஒண்ணுமே இனிமே செய்ய முடியாது போல அப்படி யசோதை சொன்னதை வியந்து ஆழ்வார் ஆறு மாசம் மூர்ச்சி ஆழ்வான் இங்கு தெரிவிக்கிறார் குரத்தாழ்வான் அப்படி நம்ம இசைக்கணும் ஆரிய ஜனாகா கள அதாவது நாலூரான்னு குரத்தாழ்வானோட சிஷ்யர் அவர் கேட்கறானா களவும் சூதும் பிறன் மனைவியை கவர்வதும் எம்பிரானுக்கு உயர்வாகுமா இதில் என்ன பெருமை என்று பழித்த நாலூரானைக்காக அவனுடைய அடி வருட வருடிகளான பகவதேஷிகளுக்காக இங்கு ஆழ்வான் நிறுவப்பட்டது வங்கியம் அதனால்தான் அனார்யர் என்று குறிப்பு அதாவது ஆரிய ஜனாகா அதாவது சான்றோர்கள் பாகவதோத்தமர்கள் ஆழ்வார்களை போன்ற உத்தமர்கள் அவர்கள் இதை பொறுப்பதில்லை இந்த மாதிரி கண்ணன் கட்டுண்ண பண்ணியது அப்படின்னு தெரிவிக்கிறது ரொம்ப அழகான ஸ்லோகம் அடுத்தது தச்சாவினாம் தச்ராவினாம் உதித்த சாட்சுஷ நிர்ஜராணாம் பத்னாசி ஹந்த ஹிருதயம் பகவன் குதஸ்தத்து விஷயே விஷயோதி வீர்யம் ஹே பகவான் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இவைகளால் பரிபூர்ணனே துவம் தேவரீர் மாத்ரா தாயான யசோதையால் தாமனி தாம்பில் சன்னிபத்தகா அசியதி கட்டி வைக்கப்பட்டவரானேர் ஆகில் தத் ஸ்ராவினாம் தச்ராவினான் இதை கேட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டவர்கள் உதித்த சாக்ஷுஷ அப்படின்னா இதனால் கண்ணீர் அப்படியே அருவி போல கொற்றது நிர்ஜனானாம் கண்ணீர் அருவி போல சொருகின்றவர்கள் அந்த அந்த பாகவதோத்தவர்கள் அவர்களுடைய ஹந்த பத்னாசி ஐயோ கட்டுகிறாயே அதாவது அது ஏன் தத்குதா சர்வ எல்லா ஜனமும் பஷ்ய விஷய தனக்கு அடங்கினவர்கள் திறத்தில் வீரியம் தமது ஆண்மையை விவரி விரிவாய் காட்டி வருகிறது பிரசித்தமன்றோ அதாவது இந்த இடத்துல அவர் சொல்றது சுவாமி நீ கட்டுண்டாய் என்று கேட்டாலே போதும் உன் பக்தியில் ஆழங்கால் பட்ட ஆழ்வார்கள் பாகவதோத்தமர்கள் சான்றோர்கள் ரிஷிகள் போன்றோர் கண்ணீர் சிந்துகிறார்கள் அவர்கள் அப்படியே அனுபவம் அனுபவம் மிக்க அப்படியே அவ அழறா அவர் மனசு உருகிறது அப்படியே எவ்வளவு பெரிய சர்வேஸ்வரன் இப்படி கட்டுண்டு அழுது இப்படி நிற்கிறானே அப்படின்னு மனம் உருகி போகிறது யசோதை உன்னை உரலில் கட்டி போட்ட கயிற்றினால் அல்ல பாசத்தினால்தான் வாத்சல்யத்தினால்தான் அன்பினால்தான் நீதான் தான் கட்டுண்ண பண்ணியவன் அப்படின்னு அவர்கள் தெரிந்தா கூட அந்த கட்டுக்கூட உன் விஷயத்தில் இருக்க கூடாது அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன ஆழ்வான் கேட்குறார் காரணம் நீ அவர்களுடைய மனங்களை அப்படி கட்டுப்போட்டு விட்டு விட்டிருக்கிறாய் அவர்கள் மனசு அவர்கள் நெஞ்சம் அவர்களை இதயத்தை கட்டிவிடுகிறாய் உன்மேல் உள்ள அன்பால் பக்தியால் அவர்கள் கட்டுண்ண பண்ணியிருக்கிறார்கள் நீ கட்டுண்பது பொறாது உள்ளம் உருகி கண்ணீர் பெருக்குவோரை அவர்கள் உள்ளம் உருகி கண்ணீர் பெருக்குவோரை நீ கட்டி போடுகிறாயே இது ஏன் இதுவும் உலகில் சகஜம்தான் போதும் ஏன்னா தன் நமக்கு சுவாதினம் உள்ள இடத்தில் தானே நம்ம அதிகாரம் காட்ட முடியும் நம்ம நமக்கு நமக்கு சுவாதீனம் மேல் அன்பு செலுத்துவர்கள்கிட்ட தான் கொஞ்சம் எனக்கு தீற்றம் கொண்டு வரியா கொஞ்சம் எனக்கு இதை செஞ்சு விடுறியா அப்படின்னு நம்ம வந்து அதிகாரம் பண்ண முடியும் அவர்கள் தங்களது சர்வஸ்வமும் உன்னுடையது என்று அர்ப்பணித்து உனக்கே சேஷர்களாக உனக்கே தாசபூத்தர்களாக தம்மை உணர்வதே புருஷார்த்தம் என்று எண்ணி உள்ளதால் அவர்களிடம் நீ இப்படி ஒரு காரியம் பண்ணி உன் வீரியத்தை காட்டுகிறாய் நீ கட்டுண்பதை பொறுக்க முடியாத அவர்களை நீ கட்டி போடுகிறாய் அதுதான் ஆச்சரியம் நீ கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்பதை அவர்கள் பொறுக்க முடியாமல் நீ அவர்களை பக்தியினால் கட்டிவிடுகிறாய் எம்பெருமானே தாய் தேவரீரை நன்கு கட்டினால் இதை கேள்விப்பட்ட அன்பர்களுக்கு கண்ணீர் அருவியைப் போல் பெருகியது அவர்கள் ஹிருதயத்தை தேவரீரிடம் ஈடும்படி ஈடுபடும்படி கட்டிவிட்டீர் இது ஏன் ஆழ்வான் வியந்து கேட்டு அதற்கு விடையும் தெரிவிக்கிறார் ஏன்னா உலகத்தில் ஒவ்வொருவரும் தனக்கு அடங்கினவர்களிடம் தனது வீரியத்தை தனது ஆண்மையை விளக்கி காட்டுவது கண்கூடு அதேபோல போல தமது சர்வேஸ்வரத்தை அவர்களிடம் செய்து அருளினீர் போலும் தாயிடம் அடங்கினதாய் பாவனை செய்து உம்மிடம் அடங்கின சுகர் பராசரர் பாராசரியர் வியாசர் பராங்குஷர் பரகாலர் போன்றவர்களை மனசில் கட்டி அருளினீர் போலும் நிர்ஜரானா அதாவது தெரிவிக்கிறது என்னாதீத நேத்ராம்பு புலகீக காத்திரமான் சதாசட்குணா விஷ்டவ்ய சர்வதேக விஷ்ணு தத்துவம் இத வந்து பகவத்குண தர்பணத்துல பட்டர் எடுக்கிறார் இந்த விஷ்ணு சகச நாம அதாவது கண்ல ஜலத்தோட அப்படி மெய் மயிர் குச்செறிந்து அவர்கள் அனுபவம் அவர்கள் அப்படி பக்தியினால் கட்டுண்ண கட்டுப்பட்டு பக்தி பரவசர்கள் அப்படின்னு பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் நிரந்தன் ஊடுப்புக்கு நிரந்தன் ஊடுப்புக்கு எனதாவியை நின்று நின்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்த வான் சுடரே உன்னை கொள் சேர்வதே உன்னை எப்ப நான் வந்து சேவிப்பேன் உன்னை எப்ப சேவர்தே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் நீ பிறந்ததும் நீ வளர்ந்ததும் எவ்வளவு ஆச்சரியமா சேஷ்டி தங்கள் பண்ணாய் என்று ஆழ்வார் இப்படி அனுபவிக்கிறார் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எல்கு நிலை அல்லவா எம்பெருமான் மேற்கொண்டது எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எல்கு நிலை அப்படியே கண்ணில் ஜலஞ்சலமாக வந்து கையை கூப்பிண்டு அப்படியே துடிக்கிற அந்த தாம்பு கையில் எடுத்துட்டு ஒரு கையில் கம்பை வச்சுண்டு அவள் அடிக்கிறதுக்கு போது அப்படி பயந்து நின்னிய தன்னை கட்டியவர்களை விடுத்து மற்றையோரை கட்டியதால் இங்கு விஷம அலங்காரம் என்று தெரிவிக்கிறது அலங்காரிகள் சமஸ்கிருதத்தில் இப்படி தனக்கு செல்லும் இடத்தில் தான் யா செல்லும் இடத்தில்தான் தாம் யாவரும் வீரியத்தை வெளியிடுவர் மற்ற இடத்தில் பேச்சு மூச்சின்றி அடங்கி இருப்பார் இதையும் தேவரீரே எங்களுக்காக வெளியிட்ட அருளினீர் போலும் என்று கருத்து ஸ்ரீவத் சங்காச்சார் அனுபவிக்கிறார் அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவேண மக தன்யோஸ்மி அடியேன்